ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபா நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அலஹம்துல்லா நாங்களும் சேஃபாக இருக்கும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் விளாக் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நிறைய விஷயங்கள் டீட்டெயில்ஸாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவுட்டிங் விளாக் போடும்போது அங்கே எப்படி போறது அதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் சொல்லுங்க குக்கிங்கோட சேர்த்து போட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஏன்னா நாங்களும் அந்தமாதிரி வரோம் அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரக்கூடிய அவுட்டிங் வளாக் மட்டும் உங்களுக்கு தனியாக நிறையா டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனோடு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வளாக் எடுக்க ஆரம்பிக்கும் போது காலையில் ஏழரை மணிக்கிட்டே இருக்கும் முதல் நாள் நைட்டு தான் எல்லோரும் பேசுனது சரி வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு கொண்டுட்டு போய் அங்கே போய் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எத்தனை ஃபேமிலி அங்கே வராங்க அப்படின்னு நான் காட்டுறேன் ஸோ நானும் மச்சியும் வந்து சாப்பாடை பிரிச்சுக்கிட்டோம் நான் வந்து தால்ச்சா பண்ணிக்கிறேன் நீங்கள் புலாவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மச்சிட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னா அங்கே கொண்டுட்டு வரவங்களும் வேறு வேறு வெரைட்டிஸ் கொண்டுட்டு வராங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயாச்சு அங்கே கொண்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அப்புறம் சின்ன வாளியில் வந்து திரும்ப நைட்டுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அதனால் இட்லி தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சின்ன வாளியில் முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டேன் பக்கத்து வீட்டுக்கு நான் வைக்கிற தால்ச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ வீட்டுக்குள்ளதை மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் வராங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பப்புடு வறுத்திருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் காஃபியே குடிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா போட் வேறு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதோட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம இருக்கிறது வந்து போர்ட் பிளேர் அந்த மாதிரிலே ஒரு மெயினான சிட்டி ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா சேத்தம் அப்படிங்கக்கூடிய ஜெட்டிக்கு போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த போட்டு கப்பல்லாம் வந்து நிற்கிற இடத்த நம்ம எப்படி பஸ் வந்து நிற்கிற இடம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஜெட்டி அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க நம்ம இடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த ஜெட்டி வந்து ரீச் பண்ணிடலாம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது ஷோல்பே பீச் போகிறதுக்கு நம்ம போகிற ஜெட்டிக்கு பேர் சேத்தம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த கிரேன் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து ஹைட்ரோ ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரில கண்டெய்னர் மூலமாக தான் எல்லா பொருளுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் எல்லாமே இங்கே தான் லோட் பண்ணி இந்த கிரேன் மூலமாக அந்த கண்டெய்னரை எடுத்து லாரி சர்வீஸ் மூலமாக எல்லா இடத்துக்குமே அந்த பொருள் எல்லாமே மூவ் ஆகும் ஸோ பொருள் அப்படின்னா எல்லாமே காய்கறிலேருந்து அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியது பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த கண்டெய்னர் வழியாக தான் பொருள் இங்கே அந்தமானுக்கு வரும் வந்தது கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால போட்டு கிளம்பிடுச்சு அடுத்த போட்டுக்கு வந்து இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கேருந்து மட்டும் கிடையாது ஜெட்டி அப்படின்னு சொல்லி நான் காட்டியிருந்தேன்ல அங்கேருந்தும் இந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் போட்டு வந்து வேற ஒரு தீவுக்கு வேறு இடத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் அதுதான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ இந்த போட் வந்து கிளம்பிடுச்சு இல்லையா இது போகிற அந்த எதிர்ப்புறம் வந்து பம்பு ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு நம்ம ரோடு வழியாகவும் போகலாம் ஆனால் ஒரு மணி நேரம் ஆகும் இதுவே இந்த மாதிரி போட்டில் போகிறோம் அப்படின்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம போய் ரீச் பண்ணிடலாம் ஸோ நாங்கள் மச்சி ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி மூணு ஃபேமிலி போய் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலியும் வந்துட்டாங்க இப்போ இங்கேருந்து ஒரு போட் கிளம்புது அப்படின்னா அங்கே போய் ரீச் பண்ணி இன்னொரு போட் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு ஒம்பது பத்து மணி தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் போட்டு விடுவாங்க அதனால் தான் அந்த டைமுக்குள்ளே கிளம்புனது மாடி மாதிரி வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போய் பேசஞ்சர் சீட்லாம் இருக்கும் ஆனால் அதிகமாக போய் யாரும் உட்கார மாட்டாங்க ஹர்ஷானுக்கு வந்து இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும் போது ஆசை இருக்காப்போ ஒரு வயசு இந்த போட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சும்மா இங்கேருந்து அந்த ஆப்போசிட் சைட் ரோடுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்துட்டோம் வேறு எங்கேயும் போகலை ஒன்றுமே வாங்கலை இந்த போட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க வண்டிக்கு தனியாக பைக்குக்கு எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியல காருக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நம்மள மாதிரி சுற்றி பார்க்க போகிறவங்க அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே டெய்லி அவங்களோட தேவைகளுக்காக இங்கேருந்து அங்கே எதாவது வாங்க வரவங்க ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அதனால தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு போட் போகிறதும் வர்றதுமாக இருக்கும் இப்போ நம்ம போகும்போது ஒரு போட் வந்துட்ருக்கு பாருங்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தீவு குட்டி குட்டி தீவுலாம் ஒன்றும் சேர்ந்தது தான் அந்த மாதிரி நான் நிக்கோபார் ஐலாண்டு இல்லையா போகும்போதே அந்த சின்ன சின்ன தீவு அப்புறம் அந்த கடலோடு சேர்ந்து அந்த இயற்கை பில்டிங் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் செம்ம வெயிலாக இருந்துச்சு கொஞ்சம் நடுப்பகுதியில் போகும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு காத்தா இருந்துச்சு ஏன்னா அந்த கடல் தண்ணியிலேருந்து வர்றதுனால ஆனால் எனக்கு தான் வீடியோ வேறு எடுத்துகிட்டு வந்தேன்னா ஸோ அந்த மாடியிலலாம் ஓரத்தில் போது கால் கிடுகிற மாதிரி எங்கே ஃபோனு கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம் அதனால கொஞ்சம் உள் வாங்கி நின்று தான் எடுத்தேன் ஏதாவது யாராவது தட்டி விட்டாங்க அப்படின்னா டக்குன்னு விழுந்துரும்ல ஸோ அதான் யோசிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன் போட்டில் வரும்போது பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ ரோடு வழியாக போகிறோம் இல்லையா சரியாக ஒரு ஒரு மணி நேரம் தாண்டுச்சு எங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு காலையில் யாருமே சாப்பிடல அப்படிங்கிறதுனால போகும்போதே அங்கேயே ஒரு கடையில் வந்து வடை பஜ்ஜிலாம் வாங்கி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் கொஞ்சம் சிட்டியை விட்டு அந்த கிராமம் போக போக எல்லாமே தனித்தனி வீடாக நல்லா தோட்டம் வச்சு போகிற வழியில் நிறைய பள்ளிவாசலோட ஒரு அமைதியான இடமா இருந்துச்சு அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டே போனோம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம்லாம் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கிட்ட கிட்ட நெருங்கி வீடு இருக்கோம்ல அன்றைக்கி வந்து நம்ம வண்டியில் போகல ஏன்னா மூணு ஃபேமிலி போனோம் அப்படிங்கிறதுனால பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சா ஸோ பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு காற்று வாங்கிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க நல்ல ஒரு அழகான கிராமமாக இருந்துச்சு இங்கேயுமே பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு டைம் கணக்கில் விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஷோல்வே பீச்சுக்கு வந்துட்டோம் என்னடா இது ரோட்டில் போகும்போது நம்ம மட்டும் தானே போயிட்டு இருந்தோம் முன்னாடி பின்னாடி கூட அவ்வளோ வண்டி ரோட்டில் வரல அங்கே போய் பார்த்தா லைன் கட்டி இன்றைக்கி இது பார்க்கிங் கூட இடம் இல்லாமல் காரு பஸ்ஸு ஜீப்பு எல்லாமே நண்டுச்சு இந்த மாதிரி ஜீப்லேயும் வந்து வாடகை மாதிரி கொடுத்து வருவாங்க நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே போனோமா அங்க போனதுக்கு அப்புறம் பேர் வந்திருக்காங்க அதுவும் வந்து சாப்பாடுலாம் நல்லா பெருசா பெரிய பெரிய சட்டியில் ஸ்பீக்கரு கேம்ஸ் எல்லாமே எடுத்து போயிட்டு இருந்தாங்க இங்கே அந்தமான் மாதிரி பொறுத்த வரையும் மோஸ்ட்லி எந்த இடத்துலையுமே வந்து பார்க்கிங் சார்ஜ்லாம் வாங்க மாட்டாங்க ஸோ இங்கேருந்து நம்ம கொண்டு போற பொருள் எல்லாத்தையுமே நம்ம கையில தான் எடுத்துக்கிட்டு போகணும் இதுக்கப்புறம் கார் போக முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போற மாதிரி இருக்கும் இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு பாலம் மாதிரி தெரியுது பாத்தீங்களா அந்த பாலம் வழியாகவும் ஒரு சில பேர் வந்து பொருள்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பாலம் வந்து பாதி தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் காடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பசங்களை கூட்டிக்கிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் போக முடியாது இல்லையா அதனால் நாங்கள் அதில் போகலை ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி டொங்கியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதிகமான ஆளும் வந்து ஏற்ற மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்தது ரெண்டு காரில் நாலு ஃபேமிலி வந்திருந்தோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு ஃபேமிலி அங்கே போயிருந்தாங்க ஸோ மொத்தம் வந்து ஆறு ஃபேமிலி இன்றைக்கி சேர்ந்து போயிருக்கோம் ஸோ ரெண்டு டொங்கி வந்து பேசி போயிருந்தோம் இந்த பீச்சுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நான் போட்டில் ஏறி இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏறினதே இல்லை ஒரு பேலன்ஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி இருந்துச்சு புது எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு சரியாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த போட் வந்து ட்ரிப் அடிக்கிறாங்க இல்லையா வீக்கெண்ட்லேயோ இல்லைனா டூரிஸ்ட் வரும்போது மட்டும்தானே இவங்களுக்கு இந்த சான்ஸ் இருக்கும் வருமானம் இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ரெண்டு பக்கமும் நல்ல காடு நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு இதில் போகும்போது ரொம்ப ஃபோனை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டே போனேன் ஏன்னா கீழே விழுந்துடும்போ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுகுந்திரெலாம் போய் நல்லபடியாக இறங்கிட்டோம் ஸோ இறங்கும் போதும் பிள்ளைங்களை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி தான் இறக்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் டேராக போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து கொண்டு வந்த பேக் எல்லாம் அழகாக எங்களுக்கு சும கொடுக்காமல் தூக்கிட்டு போனாங்க அவங்க எல்லாரும் தூக்கிட்டு போனவங்க சீக்கிரம் போயிட்டாங்க வெறுங்கையோடு போன நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி லேட்டாக இருந்தோம் ஸோ கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் பார்த்து போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மணலில் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ண மாதிரி இருந்துச்சு இது என்ன அப்படின்னா நண்டு இருக்குது இல்லையா மணல் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அந்த அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே வந்து நிறைய நண்டு இருந்துச்சு நமக்கு சுத்தமாக பிடிக்காது கொஞ்சம் எட்டி நின்று ஒன்றுனோ வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போகலாம் அவ்வளோ நண்டு இருந்துச்சு ஸோ எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் பிடிச்சி கொண்டு வந்த பொருள்லாம் வைக்கிறதுக்குள்ள இந்த பசங்க போய் கடலில் விழுந்துட்டாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே ஏன்னா அந்தமான் அப்படின்னா மோஸ்ட்லி போகிற இடம் எல்லாம் பீச் தான் அந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வேவ்ஸ் நிறையா இருந்துச்சு ஏன்னா நிறையா பீச் வந்து அப்படியே தண்ணி ஏறி மாதிரி கிடக்கும் ஆனால் இங்கே நல்ல வேவ்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த போகிற அந்த இப்போ கடலில் போய் பிள்ளைங்கள்லாம் நிற்கிறாங்க இல்லையா கொஞ்சம் தூரம் போகிற வரையும் கூட பாறைகள்லாம் எதுவுமே இல்லை சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பாறை பாறையாக கல்லுகள்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் விட முக்கியன்னு பார்த்தீங்கன்னா குப்பையே இல்லை அவ்வளோ சுத்தமாக தண்ணிலாம் க்ளீனாக இருந்துச்சு எங்களுக்கே பார்த்தோன்னு ஆசை வந்துடுச்சு ஒரு முழங்கால் வரி மாதிரி நாங்களும் எல்லாரும் போய் நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே நின்றோம் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா தண்ணி குளு குழுன்னு இருந்துச்சு சுத்தமாக அந்த வெயிலோட வேகமே தெரியல நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பிள்ளைங்க ஊகர்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு எடுக்கும்போதும் நாங்கள் வந்து ஃபுல்லாக இறங்கலை ஆனால் புர்ஹா வந்து அந்த முழங்கால் வரையும் நின்றதுனால ஈரமாக இருந்துச்சா ஸோ அதனால் வந்து அந்த ஷீட்லாம் ஈரமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த ஜென்ஸ் தான் எல்லாருக்குமே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சு கொடுத்தாங்க அதை விட எங்களையும் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லி வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கும் ஒன்று செஞ்சு கொண்டு வந்தோமா புலாவ் தால்ச்சா வெஜிடேபிள் பிரியாணி ரொட்டி சாம்பார் சாதம் மட்டன் கிரேவி பப்புடு சலாத் எல்லாம் இருந்துச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டே வெயில் நிறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பஸ் புசா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் கோகனட்டில் அந்த தேங்காய் பூ வச்சு லட்டு மாதிரி ஸோ அது அதுக்கப்புறம் சாக்லேட் கேக் எல்லாத்துலேயும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பசங்க போய் தண்ணியில் இறங்கிட்டாங்க ஸோ வேறு என்ன செய்வாங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் இல்லை ஈவினிங் வரையும் நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இடையில இடையில பசிக்குது அப்படின்னா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கேக் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதோட அந்த சைடில் வந்து ஒரு உள்ள ஒரு ஏரியா மாதிரி இன்னும் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பீச்சு சரி அதில் வந்து போகிற வழியிலே இந்த மாதிரி நிறையா வந்து கல் பாற மாதிரி இருந்துச்சு சரி இதில் ஏறி போய் பார்க்கலாம் அந்த கடைசியில் என்ன இருக்க அப்புறம் நாங்கள் என்ன தான் செய்கிறது கொஞ்சம் நேரம் தண்ணியில் நின்னோம் அதுக்கப்புறமா நின்னோம் அப்படின்னா முருகா காயினும் இல்லை ஏன்னா காரில் மறுபடியும் ஏறி போகணுங்கிறதுனால சரி இதில் நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு போகலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டோம் ஆனால் போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த பாறையில் ஏறி ஏறி போகும்போது கால் தடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதோட அங்கே கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது அந்த மாதிரி பொறுத்த வரையும் இப்போ பேக்கேஜ் மாதிரி போட்டு சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த பீச்சுக்கெலாம் அழைச்சிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே டூரிஸ்ட்டுக்கெலாம் அதிகம் பேருக்கு தெரியாது ரெண்டாவது நீங்கள் நல்லா ஃபோட்டோகிராஃபி எடுப்பீங்க நல்லா சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்னா நல்ல ஒருத்தான இடம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் வியூஸ் செம்மையாக இருக்கும் எனக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக பண்ணலாம் இங்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் வியூஸ் பார்க்குறதுக்கு நண்டு நமக்கு சுத்தமாக ஆகாது பார்த்த உடனே உடம்பே செலுத்துருச்சு சும்மா வீடியோக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ கடைசியாக அந்த எண்டுக்கு வந்து போயிட்டோம் இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதுவும் பீச் தான் இருக்கும் தெரியும் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போனோம் அப்புறம் அது உள்ளே வந்து இந்த காடு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஒரு பாதை மாதிரி ஏதாவது இருந்தால் ஏறி பார்க்கலாம் அப்படின்லாம் தோணுச்சு ஏன்னா எனக்கு ட்ரெக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே அந்த மாதிரிலாம் இருக்கான்னு தெரியல ஸோ அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு பொதர் மாதிரி சும்மா மறைவான இடமா இருந்துச்சு அதோட அங்கே நிறையா அந்த சிப்பி சங்குலாம் வந்து கலர் கலராக டிசைன் பண்ண மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டோம் ஸோ திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஏறிடுச்சு அதோட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே அவங்க குளிச்ச ட்ரெஸ்லாம் வந்து த லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அவ்வளோ மண் இருக்கும் வீட்டுக்கு போனால் இப்போ அதை அலசும்போது எப்படியும் மண் வரத்தான் செய்யும் இருந்தாலும் ஒரு தடவை லைட்டாக அலசி எடுத்துக்கிட்டோம் பிள்ளைங்க தான் ரொம்ப நேரம் தண்ணியில் நின்றாங்க இல்லையா அந்த பீச்சுக்கு வந்துட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு அவங்களுக்கு ஒரிஜினல் கலர் திரும்பி வர்றதுக்கு கடைசியில் ஆசிரியரை பாருங்க உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து போகும்போதே எல்லாருமே நல்லா கருத்து போன மாதிரி தான் இருந்தாங்க நாங்கள் இத்தனை ஃபேமிலி சேர்ந்து போனதுனால பிள்ளைங்களுக்குமே நல்ல டைம் பாஸ் ஆச்சு ஸோ இங்கே அந்தமான் பொறுத்தவரையும் இந்த மாதிரி பீச்லாம் வரும் அப்படின்னா மெயினாக ப்ளஸ்ஸே வந்து யார் ஃபோனுக்கும் சிக்னல் கிடைக்காது அதனாலேயே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு நாலரை மணி இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா இருட்டிடும் அதனால் வந்த மாதிரியே கிளம்பியாச்சு ஸோ எங்களுக்கும் ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் தனி வ்ளாக கொடுத்துருந்தேன் இந்த வ்ளாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக தேங்க் தேங்க்யூ